வணக்கம். வகுப்பு 7 தமிழ் இயல் 2 கவிதை பேழை. அப்படியே நிற்கட்டும் அந்த மரம். தலைப்பு இது. கிட்டத்தட்ட உங்களுக்கே தெரியும், கவிதைன்னா ஒரு கவிஞன் தன் கற்பனையை, தனக்கு கவித்திறமையை வார்த்தை ஜாலங்களால் வெளிப்படுத்துவது, அதுதான். வேற ஒன்றுமே கிடையாது. தனக்கு தெரிந்த அளவில் அவர் என்ன பண்ணுவார், அருமையாக தனது கருத்தை கவிதையின் அடிப்படையில் கூறுவார். அது வந்து ரொம்ப இனிமையாக இருக்கும் அந்த கவிதைகளை கேட்குறதுக்கு. மரபு கவிதைன்னு இருந்தது, புது கவிதைகள், இது எல்லாமே இப்போது நம்ம வந்து புது கவிதைகள் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இதில் ராஜ மார்த்தாண்டன் என்கின்ற கவிஞர் வந்து அருமையாக அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸோ இதுலேருந்தே நமக்கு தெரியுது, இவர் வந்து ஒரு இயற்கை அப்படி தான் வந்து வர்ணிக்க போகிறாருன்றது நமக்கு தெரியுது. இந்த முதல்ல வந்து இந்த ராஜ மார்த்தாண்டம் அவரை பற்றி நம்ம கொஞ்சம் பார்ப்போம். ராஜ மார்த்தாண்டன் ஒரு கவிஞர், இதழாளர், அதாவதுனா இதழாளர்னா நிறைய நூல் புத்தகங்கள் எழுதுகிறவர், கவிதை தொகுப்பாளர், கவிதை திறனாய்வாளர் என பன்முக திறன்களை பெற்றவர். கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர். ராஜ மார்த்தாண்டன் கவிதைகள் என்னும் நூலுக்காக தமிழ் வளர்ச்சித்துறையின் பரிசினை பெற்றவர். ராஜ மார்த்தாண்டன் கவிதைகள்னு ஒரு தொகுத்து வழங்கியிருக்காரு. சிறந்த தமிழ் கவிதையை தொகுத்து கொங்குதேர் வாழ்க்கை என்னும் தலைப்பில் நூலாக்கியுள்ளார். அதாவது என்ன பண்ணியிருக்காரு, அந்த சிறந்த தமிழ் கவிதைகளை எல்லாத்தையும் தொகுத்து கொங்குதேர் வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு பெயரிட்டு என்னும் தலைப்பில் நூலாக்கியுள்ளார். இவரது அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் என்னும் நூலில் உள்ள கவிதை இங்கு தரப்பட்டுள்ளது. முதல்ல இந்த கவிதையை படிக்கிறேன். கவிதையை படித்த பின்னர் வந்து உங்களுக்கு அதை அப்படியே விளக்கத்தை சொல்கிறேன். விளக்கமே தேவையில்லை, கிட்டத்தட்ட அதிலே நம்ம புரிஞ்சுக்கலாம். ஊரின் வடகோடியில் அந்த மரம் 5 வயதில் பார்த்த போதும் இப்படியே தான் இருந்தது. 50 தாண்டி இன்றும் அப்படியே தான். தாத்தாவின் தாத்தா காலத்தில் நட்டு வளர்த்த மரமாம் அப்பா சொல்ல கேட்டிருக்கிறேன். பச்சை காய்கள் நிறம் மாறி செங்காய் தோற்றம் கொண்டதுமே சிறுவர் மனங்களில் பரவசம் பொங்கும். பல பழக்கும் பச்சை இலைகளூடே கருநீல கோழி குண்டுகளாய் நாவர் பழங்கள் கிளைகளில் தொங்கும். பார்க்கும் போதே நாவில் நீரோறும். காக்கை குருவி மைனா கிளிகள் இன்னும் பெயரறியா பறவைகளுடன் அணில்களும் காற்றும் உதிர்த்திடும். சுட்ட பழங்களை பொறுக்க சிறுவர் கூட்டம் அலைமோதும். வயது வந்த அக்காகளுக்காய் கையில் பெட்டியுடன் ஓடி ஓடி பழம் பொறுக்கும் தங்கச்சிகள். இரவில் மெல்லிய நில ஒளியில் படையெடுத்து வரும் பழந்தின்னி வௌவால் கூட்டம். தோப்பு முழுக்க பரவி கிடக்கும் மரத்தின் குளிர்ந்த நிழலிலே கிளியாந்தட்டின் சுவாரஸ்யம் புளிய மிலாருடன் அப்பா வரும் வரை. நேற்று மதியம் நண்பர்களுடன் என் மகன் விளையாடியதும் அந்த மரத்தின் நிழலிலேதான். பெருவாழ்வு வாழ்ந்த மரம் நேற்றிரவு பேய்காற்றில் வேரோடு சாய்ந்து விட்டதாமே. விடிந்தும் விடியாததுமாய் துஷ்டி கேட்கும் பதற்றத்தில் விரைந்து செல்கிறார் ஊர் மக்கள். குஞ்சு குழுவான்களோடு எனக்கு போக மனமில்லை. என்றும் என் மனவெளியில் அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் குன்றுகளின் நடுவே மாமலையை போல அப்படின்னு அருமையான ஒரு கவிதையை வந்து சொல்லியிருக்காரு. ஒன்று இதுலேயே கிட்டத்தட்ட புரிஞ்சிருக்கோம், ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தில் வந்து அந்த பருவ நிலைக்கு ஏற்ப அளவில் பூ பூத்து காய்த்து கனித்து கீழே விழும். அதை எல்லாருமே ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து பொறுக்கி சாப்பிடுவாங்க. அது உங்களுக்கே தெரியும், அது மாமரமாக இருக்கலாம், நாவல் பழமாக இருக்கலாம், நாவல் மரமாக இருக்கலாம். கிட்டத்தட்ட நீங்கள் சொல்கிறது வந்து நாவல் மரம். இது ஒரு நாளில் வந்துட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய லெவலில் காற்று அடித்து கீழே விழுந்துருச்சு. அவர் அந்த கவிஞர் என்ன சொல்கிறாரு, அதை வந்து கீழே விழுந்துருச்சு, ஊர் மக்களே ஓடுறாங்க. அந்த அதாவது சிலர் வந்து அந்த மரம் எப்படி விழுந்ததுன்னு பார்க்கறதுக்கு ஓடுவாங்க, சிலர் வந்து அங்கே கீழே விழுந்த உடனே நாவல் பழத்தை பறிக்கிறதுக்கு ஓடுவாங்க. ஆனால் இவர் என்ன சொல்கிறார், என் மன ஓட்டத்தில் அந்த மரம் அப்படியே தான் நிற்குது, அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறார். அவருக்கு அவ்வளோ ஒரு மன வலி. இப்போ நம்ம ஒருவர் வரியாக நம்ம விளக்கத்தை சொல்லலாம். ஊரின் வடகோடியில் அந்த மரம் 5 வயதில் பார்த்த பொழுதும் இப்படியே தான் இருந்தது.
50 தாண்டி இன்றும் அப்படியே தான். அதாவது ஊரின் வடகோடியில ஒரு மரம் இருந்தது, எனக்கு 5 வயசுல இருக்கும்போது அந்த மரம் அப்படியே தான் இருந்தது, இப்போ எனக்கு 50 வயசு ஆயிடுச்சு, இந்த மரம் அப்படியே தான் இருந்துட்டு இருக்கு, அப்பயும் ஒரே மாதிரியே தான் இருக்கு. தாத்தாவின் தாத்தா காலத்தில் நட்டு வளர்த்த மரமாம். அதாவது எங்க தாத்தா, தாத்தாவுக்கு தாத்தா, அப்போ கொள்ளு தாத்தா, அந்த அப்புறம் எள்ளு தாத்தா, இப்படி இல்லையா? அப்போ தாத்தாவின் தாத்தா காலத்தில் நட்டு வளர்த்த மரமாம். அப்பா சொல்ல கேட்டுக்கோங்க, எங்க அப்பா சொன்னாரு, ஏய் எங்க தாத்தாவோட தாத்தா நட்ட மரம்பா. அப்போ எத்தனை தலைமுறைகள் ஆயிடுச்சு பாத்தீங்களா? அப்போ பச்சை காய்கள் நிறம் மாறி செங்காய் தோற்றம் கொண்டதுமே, அந்த நாவல் மரமானது பச்சையா இருக்கும் முதல்ல, நல்லா இலையும் பச்சையா இருக்கும் காயும் பச்சையா இருக்கும், அப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்க்க போனீங்கன்னா அந்த பச்சை வந்து நிறம் மாறும், கொஞ்சம் ஒரு மாதிரியா கருப்பாகவும் அப்படியுமா மாற போத செங்காய் தோற்றம் கொண்டதுமே சிறுவர் மனங்களில் பரவசம் பொங்கும். ஆஹா, நாவல் பழம் வந்து பழுத்திருச்சு, இல்ல மாமரம் பழுத்திருச்சு, சோ நம்ம அடுத்தது வந்து உடனே அந்த பழத்தை வந்து கீழே போடணும், நம்ம சாப்பிட போறோம். பளபளக்கும் பச்சை இலைகள் ஊடே கருநீல கோழி குண்டாய். அப்போ இவங்க சொல்றது வந்து வெறும் நாவல் மரம் தான் இல்லையா? அப்போ அந்த பச்சை காயானது பின்னர் கருநீல கலர்ல கோழி குண்டு சைஸ்ல நாவர் பழங்கள் கிளைகளில் தொங்க ஆரம்பிக்கும். பார்த்தீங்கன்னா முனையில அப்படியே கருநீல வரல குண்டு குண்டா இருக்கும், நடுப்புற செங்காயா இருக்கும், அப்புறம் பச்சையாம இருக்கும். பார்க்கும்பொழுதே நாவில் நீர் ஊறும். அப்படியே நாவல் பழமா யாரா இருந்தாலும் அதுதானே, நாவல் பழம் உடனே ஒரு நாக்கில் அப்படியே நீர் ஊறும். காக்கை குருவி மைனா கிளிகள் இன்னும் பெயரறியா பறவைகளுடன் அணில்களும் காற்றும் உதிர்த்திடும் சுட்ட பழங்களை பொறுக்க சிறுவர்கள் கூட்டம் அலைபோது மேல காக்கா குருவி மைனா அணில் எல்லாமே காத்தோட எல்லாமே அப்படியே கடிச்சு கீழே போடும். இது எல்லாத்தையும் பொறுக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க? சிறுவர்கள் கூட்டம் அலைமோதும் வயது வந்த அக்காக்களுக்காய் கையில் பெட்டியுடன் ஓடி ஓடி பழம் பொறுக்கும் தங்கச்சிகள். வீட்டில் வயது வந்து அக்கா இருந்தாங்கன்னா அவங்கள வெளியே வரமாட்டாங்க இல்லையா, அவங்களோட தங்கச்சி என்ன பண்ணுவாங்க, ஒரு சின்ன சின்ன பெட்டி சின்ன சின்ன டப்பாலாம் எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த நாவல் பழத்தை வந்து பொறுக்கிட்டு இருப்பாங்க. சுட்ட பழம் என்ன சொல்கிறாங்க, சூடுதான் கேட்பாங்க இல்லையா, அவை பிராட்டி சொன்னாங்க இல்லையா, சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமானு, மண்ணில் பட்டினம் ஊதி ஊதி சாப்பிட்றது தான் சுட்ட பழம்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்போது இரவில் மெல்லிய நில ஒளியில் படையெடுத்து வரும் பழந்தின்னி வௌவால்கள் கூட்டம். பகல் பொழுது பூரா இந்த காக்கை குருவி மைனா கிளி அணில் இவங்கெல்லாம் ஒன்ன போக மீதி வந்து என்ன பண்ணுவோம், இரவுல வந்து வௌவால் கூட்டம் வந்து அந்த பழத்தெல்லாம் ஃபுல்லா கடிச்சிட்டு இருக்கும். தேவையான சாப்பிடும் போது கீழே அதனுடைய கை கால்கள் பட்டு கீழே விழும். காலையில வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க எல்லாம் அழகா ஓடுவாங்க போயிட்டு நாவல் மரத்துக்கு பழத்தெல்லாம் பறிச்சிட்டு வருவாங்க. இதெல்லாம் யார் சாப்பிட போறதுன்னா வௌவால்கள் சாப்பிட்டுட்டு போறது. பழந்தின்னி வௌவால்கள் கூட்டம் தோப்பு முழுக்க பறவை கிடக்கும் மரத்தின் குளிர்ந்த நிழலிலே கிளியாந்தட்டின் சுவராசியம் புளிய மிலாருடன் அப்பா வரும் வரை ஜாலியாக அதெல்லாம் பார்க்கறது என்ன பண்ணோம், அப்பா வந்து புளிய மிளார் எட்டு வருவாங்க அடிக்கிறது, ஓட எங்க இன்னும் வந்து இந்த பழம் பொறுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற அப்பா வந்து புளிய மிளாருடன் நமக்கு வந்து அடிச்சு விரட்டு வரை நம்ம எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த சின்ன பசங்களாம் அந்த நாவல் மரத்துக்கிட்ட தான் உட்காந்துருப்பாங்க, பொறுக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. நேற்று மதியம் நண்பர்களுடன் என் மகன் விளையாடியதும் அந்த மரத்தின் நிழலிலே தான். என்னுடைய பையன் நேற்று அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு கூட அந்த மரத்தின் நிழல் தான் விளையாடிட்டு இருந்தான். பெருவாழ்வு வாழ்ந்த மரம், நேற்றிரவு பேய் காற்று ஒன்று அடுது. இவ்வளோ பெருவாழ்வு வாழ்ந்துச்சு, எத்தனை தாத்தாவோட தாத்தாலாம் சொல்கிறாங்க இல்லையா, அப்போ பெரிய வாழ்வு தானே அது, எத்தனை தலைமுறைகள் தாண்டி வருது இல்லையா. அப்போ இத்தனை தலைமுறைகளை தாண்டி இந்த பெருவாழ்வு வாழ்ந்த மரமானது நேற்றிரவு அடித்த பேய் காற்றில் வேரோடு சாய்ந்து விட்டதாம். யோ, மனத்து வலிக்குதுன்னு சொல்றாரு. விடிந்தும் விடியாததுமாய் துஷ்டி கேட்கும் பதற்றத்தில் என்ன என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்கறாங்க, துஷ்டி கேட்கறாங்க. பதற்றத்தில் விரைந்து செல்கிற என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு ஓடுறாங்க எல்லாரும். ஊர் மக்கள் அனைவரும் குஞ்சு குழுவாளர்களோடு, அதாவது சின்ன பசங்க குழந்தைங்க எல்லாரோட ஓடுறாங்க அந்த ஊர் மரத்துக்கு. எதுக்கு ஓடுறாங்க, என்னாச்சுன்னு தெரியலையே. ஒன்று அந்த பழங்களை பொறுக்கிறதுக்காக ஓடலாம், எப்படி விழுந்ததுன்றதுக்காக ஓடலாம், பிரம்மாண்டமாக இருக்குல்ல, ஒரு பெரிய மரம் வந்து கீழே சாஞ்சிக்கணும் பிரம்மாண்டம் இல்லையா, அதை பார்க்கறதுக்கு வராங்க. எனக்கு அதை பார்க்கறதுக்கு மனசே இல்லை, ஏன்னா என் மனம் எனக்கு போக மனம் இல்லை என்றும் என் மனவெளி என்னுடைய மனதுக்குள்ள என்ன இருக்கு, அது அப்படியே இருக்கட்டும், அந்த மரம் கீழே விழல, அந்த மரம் அப்படியே தான் இருக்கு, அது காய்ச்சி பூத்து காய்த்து கனிகளுடன் குலுங்குகின்றதுன்ற அந்த மனநிறைவோட நான் இருக்கேன். நான் போய் பார்க்கவே இல்லை அந்த மரத்தை, அந்த மரம் குன்றுகளின் நடுவே மாமலையை போல அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அருமையா இந்த ராஜா மார்த்தான்ற கவிஞர் வந்து ஒரு ஊருக்கு வடகோடியில் இருந்த நாவல் மரத்தை பற்றி அருமையா சொல்றாரு. அதனுடைய ஆயுள் காலங்களை சொன்னாரு, அது எப்படி இருக்குன்னு சொன்னாரு, அதனால பயன்களை பத்தி சொன்னாரு, அதனால எப்படி இந்த காக்கை குருவி மைனா கிளிகள் அணில் இவங்க கூட அவங்கெல்லாம் சாப்பிட்டது போக
இந்த சிறுவர்கள் பெரியவர்கள் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை நாவை போனால் எல்லாருக்குமே நாவில் நீர் ஊர்ந்தானே. இப்போ இது எல்லாத்தையும் சொல்லிட்டு இந்த மரமானது எவ்வளோ அருமையாக பயன்கள் கொடுத்தது, எத்தனை பெருவாழ்வு வாழ்ந்தது, இத்தனை பெருவாழ்வு வாழ்ந்த நாவல் மரமானது ஒரு பேய் காற்றில் தன்னுடைய வேர்கள் வேர்கள் வந்து என்ன வயது ஆயிடுச்சு இல்லையா, அப்போ வயதாக போது அந்த வேர்களோட பிடிப்புத்தன்மை அந்த கிரிப்னஸ்ன்னு சொல்லுவாங்களே அந்த பிடிப்புத்தன்மை தளர்ந்து என்ன ஆயிடுச்சு, அந்த ஈரப்பசையெல்லாம் போயிடுச்சு, வெறும் ட்ரை லேண்டுன்னு சொல்லுவேன் இல்லையா, வறண்ட நிலப்பரப்பு அது மாதிரி வரும்போது அந்த வேர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் அதாவது நீர்ச்சத்துக்கள் போகாமல் என்ன ஆயிடுச்சு, அந்த வேருடன் மரமானது சாய்ந்து விட்டது. அந்த சாய்ந்து விட்டதை பார்க்கறதுக்கு பிரமிப்பாக இருந்தது, அவ்வளோ மக்கள் போகிறாங்க ஆனால் என்னால் போக முடியல, ஏன்னா என் மனசில் வந்து அது கம்பீரமாக நிற்கின்ற தோற்றம் மட்டும்தான் என் மனசில் தெரியுதே தவிர என் மனதளவில் அந்த மரம் அப்படியே தான் இருக்குது, விழலை, நான் அதோடவே இருந்துட்டு போகிறேன், நான் அந்த சைடு போய் அதை பார்க்கல, அதை பார்த்தா எனது மனது வலிக்கும். ஒரு பாருங்கள் இயற்கைக்கே எவ்வளோ ஒரு இயற்கையை வந்து இவ்வளோ அருமையாக வர்ணிக்கிறாரு, வர்ணிக்கிறாருன்றதை விட அவர் வந்து எந்த அளவுக்கு தன்னுடைய உள் வாங்கி அதை ரசித்திருக்காருன்றத பாருங்கள். இதுதான் ஒரு மனிதனுடைய இயல்பு, ஒருவரும் இயற்கையை நாம் காதலிப்போம் கண்டிப்பாக, ஏன்னா இயற்கையை வந்து நம்ம ரசிக்கணும், இயற்கையை ரசிக்க தெரிந்தவன் தான் மனிதன் இல்லைங்களா. அவர் மனதளவில் எவ்வளோ பாருங்கள் அந்த மரம் விழுந்தது கூட என் மனதளவில் அது அப்படியே தான் நிற்குது, அது இன்னும் விழலை, நான் அப்படியே இருந்துட்டு போகிறேன். அதுதான் அந்த உண்மையான ஒரு அன்பு, உண்மையான ஒரு ரசனைன்றது இயற்கையின் மீது ஒரு ரசனை தான் இவந்த கவிஞன் எழுதுகிற கவிதையில் வந்து நமக்கு நல்லாவே தெரியுது. அந்த ராஜ மார்த்தாண்டன் ஒரு அருமையான ஒரு இயற்கையான ஒரு கவிதையை வந்து நமக்கு படைச்சிருக்காரு. அப்படியே நிற்கட்டும் அந்த மரம், அது என் அளவில் கிழ விடலை, அப்படியே நிற்குது அப்படின்றதோடு சொல்லி அருமையாக முடிக்கிறாரு. நன்றிகள்.